இன்றைக்கு சென்னை மாநகரத்திலிருந்து இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலும் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு தூர்வாரப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மகே பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மகே முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தேர்தல் பரப்புரையிலே அவர் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் த ஆயிரம் கோடி ரூபாய் செலவிலே சென்னையிலே தூர்வாரப்பட்டிருக்கிறது அடுத்து மழை வருகிற போது ஒரு சுழி தண்ணீர் கூட தேங்காது என்று உங்களுடைய தேர்தல் பரப்புரையிலே சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் உண்மையிலே அது இருந்தால் இப்போது தண்ணீர் தேங்கியிருப்பது அவசியமே இருக்காது அது ஒழுங்காக தூர்வாராத காரணத்தால் நீங்கள் தவறான பிரச்சாரத்தை தேர்தலில் சொன்ன காரணத்தால் இன்றைக்கு தண்ணீர் தூர்வாராத காரணத்தால் சென்னையிலே தண்ணீர் தேங்கியிருக்கிறது சொன்னார்கள் ஐந்து மாத காலத்தில் நீங்கள் உடனடியாக நீங்கள் இருக்கலாம் என்று சொன்னார்கள் பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அளவு இருக்கிற வாய்க்கால்களை நாங்கள் தூர்வாரினோம் நீங்கள் எழுநூறு கிலோமீட்டர் இருக்கிற மா வாய்க்காலல் தான் தூர்வாரியிருக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி நூறு அல்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் சென்னையில் இருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வருங்காலத்தை கருத்திலே கொண்டு தமிழ்நாடு சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று உத்தரவிட்டதன் காரணமாக மூன்று மாத காலத்திற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு எழுநூறு கிலோமீட்டர் தா ஆகாய தாமறையை அதை அகற்றிய காரணத்தால் தான் ஓரளவுக்காவது சென்னை சென்னையில் தண்ணீர் உடனடியாக வடியக்கூடிய நிலை இருந்தது உங்கள் காலத்தில் பெய்யக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெஞ்ச மலை அளவும் பெய்த மழை அளவும் இப்போது பெய்திருக்கிற அளவையும் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு சென்டிமீட்டர் மழை அளவிற்கு மூன்று மாத காலத்திற்குள்ளாக மழை பெய்து அதனால் அங்கு தண்ணீர் தேங்கக்கூடிய நிலை நீங்கள் தூர் கட்டியிருக்கலாம் ஆயிரம் கோடி செலவில் கூட செய்திருக்கலாம் ஆனால் வாய்க்கால்களை முறைப்படி இணைக்கவில்லை ஆங்காங்க அங்கிருந்து தடுத்து விட்ட காரணத்தால் தடுப்பை நீக்கி நேரடியாக வாய்க்காலில் வலியக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்திருப்பீர்களானால் நிச்சயமாக தண்ணீர் வடிந்திருக்கும் நீங்கள் செய்யாத காரணத்தால் தான் தண்ணீர் தேங்கியது குறிப்பாக நான் சொல்ல போகிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மலை தொடங்கிய உடனேயே நேரடியாக களத்திற்கு சென்று எந்தெந்த இடத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்பதை கணக்கிட்டு அதற்கென்று ஒரு குழுவை அமைத்து அந்த குழு தந்த அறிக்கையை நிறைவேற்றி வருங்காலத்தில் நிச்சயமாக ஒரு துளி தண்ணீர் கூட நிற்கக்கூடாது என்ற நிலையை எடுத்திருப்பது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஆனால் நீங்கள் சொல்கிற போது நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம் என்று சொன்னீர்கள் நீங்கள் செய்தது சென்னை மட்டுமல்ல தூத்துக்குடியிலையும் தண்ணீர் நின்றது இங்கே இருக்கிற நாகர்கோயிலும் தண்ணீர் நின்றது திருச்சியிலேயும் தண்ணீர் நின்றது எல்லா இடங்களிலும் தண்ணீர் நின்றதே தவிர நீங்கள் முறையாக எந்த பணியை செய்யவில்லை நீங்கள் கிராம் நகர்ப்புறத்திலே தூர்வாருவது என்பது அதிகமாக நீங்கள் செய்யவில்லை அதை நீங்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டும் நீங்கள் ஏரிகளை தூர்வார்கிறேன் என்று சொல்லி பாதி அளவிலே செய்து போனீர்களே தவிர உண்மையாக நீங்கள் சென்னையில் செய்யவில்லை புளியந்தோப்பு பகுதி ஆர்கே நகர் பகுதி அங்கே இருக்கிற ஆவடி நகர் புதுநகர் பகுதியெல்லாம் தண்ணீர் தேம்பதற்கு கொசத்தலை ஆறை நீங்கள் முறைப்படி ஆரம்பித்து எந்தெந்த இடத்தில் அதற்கு தடுப்பணை அமைக்க வேண்டும் என்ற நிலையை நீங்கள் எடுத்து வைக்காத காரணத்தால் அதை இந்தியா டுடே பத்திரிகை எடுத்து காட்டிய பிறகு இன்றைக்கு உரிய பொறியியல் வல்லுநர்களை கொண்டு புதிதாக வடிவமைத்து கொசத்தலை ஆறையை இப்போது தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நாங்கள் செய்தோம் செய்தோம் என்று சொல்கிற போது செய்யாத காரணத்தால் தான் இவளை தண்ணீர் தேங்கியதை தவிர நீங்கள் செய்திருந்தால் அந்த தண்ணீர் தேங்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பெருமலை துவங்குவதற்கு முன்பாகவே நான்கு மாதத்துக்கு முன்பாகவே ஒவ்வொரு வருடமும் அந்த மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் தூர்வாரி இருக்கிறோம் என்று சொன்னீர்கள் அப்படி தூர்வாரி இருந்தால் எப்படி தண்ணீர் தேங்கும் ஒவ்வொரு வருடமும் எப்படி தண்ணீர் தேங்கும் நீங்கள் பத்தாண்டு காலம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள் சென்னையில் கிட்டத்தட்ட நகராட்சியை சேர்ந்த முப்பத்தி முப்பது வாய்க்காலர்களும் பொதுப்பணித்துறையை சேர்ந்த பதினெட்டு வாய்க்காலர்களும் இருக்கிறது வருடந்தோறும் நீங்கள் தூர்வாரி இருந்தால் எங்களுக்கு வேலை சுலபமாக இருந்திருக்கும் பத்தாண்டு காலம் நீங்கள் செய்யாத காரணத்தால் தான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முப்பது நாட்களும் அதே பணியாக இருந்த அந்த தண்ணீரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பம்புகள் மோட்டார் பம்புகள் மூலமாக அதை வெளியேற்றி நேரடியாக ஒவ்வொரு நாளும் பார்த்த காரணத்தால் தான் பத்து நாட்களுக்குள்ளாக சென்னையை மீட்டெடுக்க முடிந்தது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த தூர் வராத பிரச்சினை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதை வந்து தியாகராஜ நகர் பகுதியில் முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் ஆக அந்த ஸ்மார்ட் சிட்டியை திட்டத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் அந்த கால்வாய் பகுதியெல்லாம் உடைச்சிட்டு மாம்பழம் கால்வாய்க்கு அது ஒரு பெரும்பாலும் மழை மழை சென்னையில் மழை பெய்கிற காலத்தில் பல இடங்களில் மழை தண்ணி தேங்கி நிற்கும் ஆனால் தியாகராய பகுதியில் பல வருஷமாக தண்ணி தேங்கி நிற்கலை காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தப்போ நான் விளக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ தியாகராய நகர் பகுதிக்கு மாம்பழம் கால்வாயை சுத்தப்படுத்தி கொடுத்து அதுக்கு ஒழுங்குபடுத்தி அதை சரி பண்ணி வச்சுருந்தோம் அதனால் தியாகராயன பகுதியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கடந்த முறை செம்பரம்பாக்கம் திறந்து விட்டப்போ அப்போ கூட தியாகராயநகர் பகுதியில் அதிக அளவு தண்ணி தேங்கலை ஆனால் சென்னையில் பல இடங்களும் தண்ணி தேங்கிச்சு ஆனால் இப்போது தியாகராயனர் பகுதியிலையும் தண்ணி தேங்கி நின்றுச்சு இப்போ பெஞ்ச மழையில் அதுக்கு என்ன காரணம் கேட்டோம்னா அங்கே இருந்த ஸ்மார்ட் சிட்டி அதாவது மழைநீர் வடிகால் அதாவது ஸ்ராமேஜ் எல்லாம் அடைச்சி அந்த பிளாட்ஃபாரத்தையை உயர்த்தி பற்றி கவனிக்காமல் கவலைப்படாமல் செஞ்ச காரணத்தினால தான் அங்கே கிட்டத்தட்ட சென்னையில் ஒரே நாளில் தண்ணி தேங்கினதை கூட நீங்கள் அப்புறப்படுத்திட்டோம் ஆனால் தேங்கினாத பகுதியில் ஒரு வாரம் ஆச்சு எங்களுக்கு அப்புறப்படுத்துவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் செஞ்ச கோளாறு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏதோ டெண்டர் விட்டோம் அதில் நிதி வந்துச்சு அதை வச்சு செலவு பண்ணோம் அது என்ன கணக்கெல்லாம் அதுக்கு ஒரு விசாரணை குழு போட போகிறோம் அதுவும் போகுது அந்த ஸ்மார்ட் சிட்டியை கட்டும்போது என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் மீறி அந்த ஸ்மார்ட் சிட்டியை நீங்கள் அங்கே உருவாக்கின காரணத்தினால தான் தியாகரகர பகுதியில் இந்த நிலை ஏற்பட்டுச்சு அதையும் எதிர்கட்சி தலைடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி சீர்மிகு திட்டத்தின் கீழ் பணியை தொடங்கி அதில் இருக்கிற உடைத்த டெப்ரிஸுகளை கொண்டு வந்த மாம்பழம் கால்வாயில் ஒப்பிவிட்ட காரணத்தால் தான் மாம்பழம் கால்வாய் தேங்கி நின்றது பத்து வருஷம் இருந்தீங்க அவங்க அதிகாரியில் தான் கேளுங்களேன் நீங்கள் அவங்க சொன்னது தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உடைக்கப்பட்ட அந்த டெப்ரிஸ்கள் நேரடியாக மாம்பழம் கால்வாயில் வந்த காரணத்தால்தான் தான் தீனரிலே தண்ணீர் நின்றது எனவே மாணவ அவர்கள் நேரடியாக மூன்று நாட்கள் அதே இடத்தில் நின்று அதை சீர் செய்தால் நம்முடைய முதலமைச்சர் அதனால் அதனால்தான் தண்ணீர் உடனடியாக வடிந்தது எனவே நீங்கள் சொல்வது உங்கள் காலத்தில் நீங்கள் பருவம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக வருடந்தோறும் தூர்வார்கிறேன் என்று சொல்வது எந்த விதத்தில் அது சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு எதிர்க்கட்சி அவர்கள் சீக்கிரம் இந்த நிதியை கொடுக்கணுன்றாரு நாங்களும் ஒன்றிய அரசுக்காக காத்திருக்கிறவர்கள் இல்லை ஆனால் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு ஒதுக்கின நிதியெல்லாம் ஏற்கனவே செலவிடப்பட்டு கூடுதல் செலவு திட்டம் சப்ளிமெண்டரி பட்ஜெட்டில் நாளைக்கு சட்டமன்றத்தில் அந்த உத்தரவு வாங்க இருக்கிறோம் அதை வாங்கினவுடன் ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதி வழங்கப்படும் என்றதை தெரித்து வருவாய்துறை தலைவர் உள்ள மத்திய அரசிடம் இந்த வெள்ள நிவாரணத்திற்காகவும் பயிர் சேதத்திற்காகவும் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் நாம் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாலு ஒன்று என்று அவசரமாக பயிர்களுக்கு இடுபொருள் மானியமாக தொண்ணூத்தாறு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சமும் உடனடியாக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கியிருக்கிறார்கள் இது தற்காலிகமாக எங்கெங்கே அவசரமாக பணம் தேவை இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு கொடுப்பதற்காக இந்த ரெண்டு தொகையும் நம்முடைய முதலமைச்சரவர்கள் நாலாம் தேதி அன்றைக்கு இதை உத்தரவிட்டிருக்கிறார்கள்